என் உயிரினி மேலான என் தமிழ் சொந்தங்களே அன்பார்ந்த பெரியர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த காணொளி மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது எட்டு கோடி தமிழர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு காவல்துறை சிஎம் செல்லில் இருந்து ஸ்பெஷல் செல்லில் இருந்து நாங்கள் கொடுத்த இ கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை இன்னைக்கு தான் வந்திருக்கு அதாவது அதாவது தொண்ணூத்தஞ்சு நாட்களாக ரிமைண்டர் மெயில் கொடுத்து ஃபாலோ பண்ணி வீடியோ வெளியிட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன ரிப்ளை அப்படின்னா நாங்கள் கொடுத்த புகார் மனுவை அதாவது காவல்துறையில் கலங்கம் விளைவிப்பதற்காகத்தான் நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்குறோம் வீடியோ வெளியிட்ருக்கோம் அதுக்காக அந்த மனுவை நிராகரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வருடைய சிஎம் ஸ்பெஷல் செல்லில் இருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதை எட்டு கோடி தமிழர்களும் நல்லா தெளிவாக பார்க்கணும் தமிழ்நாடு காவல்துறை எப்படி இயங்குது தமிழ்நாடு காவல்துறை சரியா இயங்கியிருந்தா சாத்தான்குளம் இரட்டை படுகொலை நடந்திருக்குமா இல்ல காடாமுலியூர் செல்வமுருகன் படுகொலை நடந்திருக்குமா அதாவது தமிழர் நீதி கட்சி தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் மீது முப்பத்தி நாலு வழக்குகள் அதுல பெரும்பாலான பொய் வழக்குகளை காவல்துறை பதிவு பண்ணிச்சு இப்போ இந்த காணொலி மூலமா சுபா இளவரசன் அவர்கள் மீது உள்ள அனைத்து வழக்குகளையும் இன்னொன்று பதினாலு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தது அதுவும் சிறையில் மனித உரிமை மீறிய செயல்களில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை விசாரணை கமிஷன்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அது எங்களோட கோரிக்கை இந்த காணொலி மூலமாக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கும் தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கை அனுப்பி வைக்கிறோம் யாரு புழல் சிறையில் ஜெயில் சுப்ரிண்டாக இருந்தாங்களோ அவங்க மேலே என்கொரி கமிஷன் வைக்கணும் ஏன் சொல்கிறோன்னா ஒரு மனிதன் பதினாலு வருஷம் சிறை தண்டனை சிறைவாசம் காண்றாரு அதாவது சிறை தண்டனை கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க அதில் பெரும்பாலான வழக்குகள் பொய் வழக்குகள் அதில் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அதாவது துருப்பிடிச்ச ராடை எடுத்து அவரோட ஆணுறுப்பில் செலுத்தின அந்த காவல்துறை அதிகாரி மீது விசாரணை கமிஷன் அமைக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் அதாவது கண்ணை கட்டி கண்ணு தெரியாம போகணும் அப்படின்னு மனித உரிமை மீறிய செயலில் ஈடுபட்ட புழல் சிறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரியின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலமாக இரு கரம் கூப்பி திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களுக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சரியா இயங்குது தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்க கலங்க விளைவிக்கிறோம் சொல்றாங்க ஓகே அதே தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து கேட்கிறேன் எஃப்ஐஆர் நம்பர் தௌசண்ட் தேர்ட்டி டூ ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபது காசு வாங்கிக்கிட்டு இதே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டத்தின் கீழ் வரக்கூடிய பெண்ணாடம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் காமிலா பானு காசு வாங்கிக்கிட்டு இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த வழக்கை எப்படி க்ளோஸ் பண்ணீங்க

அறுபத்தி ஒம்போது பார் ரெண்டாயிரத்தி இருபது ஏ வழக்கு பதிவு பண்ணலை சிஎஸ்ஆர் நம்பர் நூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏ தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு பண்ணலை சிஎஸ்ஆர் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது விருதாச்சலம் மட்டத்தின் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மட்டத்தின் கீழ் வரக்கூடிய கருவப்பளங்குறிச்சி காவல் நிலையத்தில் ஏர்என்ட்ரி போட்ட ஒரு ஒரு சிஎஸ்ஆர் இது பாதிக்கப்பட்டவன் ஏர் என்ட்ரி போட்டது அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்காரு விருதாச்சலம் டிஎஸ்பி ஆர் மோகன் அதாவது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் கடலூர் மாவட்டத்தில் தப்பு பண்ணா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் எந்த மாவட்டத்தில் தப்பு பண்ணாலும் அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு அமைப்பு அதாவது தலைமைச் செயலகத்தில் செயல்படுது இதுதான் உண்மை இத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்போ இனி என்ன பண்ணணும் இனி ஒரு சட்டம் வரணும் அதான் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிற சட்டம் காலத்தின் கட்டாயம் அவசியமானது இல்ல அத்தியாவசியமானது என்பதை இந்த காணொலி மூலமாக எட்டு கோடி தமிழர்களுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இப்ப நான் ஒரு போலீஸ் ஆஃபிசரு நான் தப்பு பண்றேன் பொய் வழக்கு போடுறேன் அப்படின்னா இந்த காவல் நிலையத்தை விட்டு வெளியே போனா பொதுமக்கள் ஒன்னு சேர்ந்து சட்ட ரீதியா வந்து என்ன சிறுபாளியம் விலகாம தாலியை அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா நான் தப்பு பண்ண மாட்டேன் போய் வழக்கு போட மாட்டேன் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்க அப்படிங்கிறத அமல்படுத்தணும் ஒரு காவல்துறை அதிகாரி கூட நூறு ரூபா கூட லஞ்சம் வாங்க கூடாது அதுக்கான சட்டத்தை சட்ட மசோதாவை கொண்டு வரணும் அது எப்ப கொண்டு வரணும் எப்ப குற்றங்கள் குறையும் பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும் போதுதான் குற்றங்கள் குறையும் இப்ப நான் என்ன கேட்கிறேன் நான் கொலை மிரட்டல் விட்ட அதெல்லாம் வந்து அதனால தான் வந்து இந்த மனுவை நிராகரிக்கிறேன்னு எழுதுன அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்குறேன் நான் கொலை மிரட்டல் விட்டதுக்கான ஆதாரமும் நான் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்ட போனதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொண்டு வந்து எட்டு கோடி தமிழர்கள் முன்னாடி தமிழ்நாடு காவல்துறை காண்பிக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக மக்களே எட்டு கோடி தமிழர்களும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்க முன்னைய காலம் மாதிரி இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருக்கிறோம் அதாவது ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணாலும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு மேலிருக்கிற அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆக்கப்பூர்வமாக அறிவு பூர்வமாக தெளிவாக நாங்கள் வீடியோ ரெக்கார்டோடு பிடிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக இருபத்தெட்டு ஜிபிக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆசை தம்பின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருனா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேலே பொய் வழக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு மேலே ஒரு நிரபராதி மேலே பொய் வழக்கு போட்டு கிரிமினல் வழக்கில் எஃப்ஐஆர் அனுப்புறாரு ஏன் எஃப்ஐஆர் போட்டேன்னு கேட்டு அவர் நடந்த நடத்தை விதிமுறைகளை எல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தோம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணலை அதைத்தான் இப்போவும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஒரு சப்இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண ஒரு எஸ்பிக்கு வக்கு இல்லை ஒரு டிஜிபிக்கு வக்கு இல்லை இது எவ்வளவு கொடுமையான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க அன்னைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி வீடியோ எடுத்து டி டிவிடி போட்டு புகார் மனு கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கடலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுக்குறோம் க விருதாச்சலம் டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறோம் கடலூர் மாவட்ட எஸ்பிகிட்ட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு கொடுக்குறோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கொடுக்குறோம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறையால் ஒரு சப் கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்கு தகுதியும் தராதரமும் உள்ள அதிகாரிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இதை வெளிப்படுத்துது இதை நல்லா பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனி நம்மளோட உரிமை நம்ம தான் கேட்கணும் நம்ம தான் விழிச்சி பெறணும் எழுச்சி பெறணும் உடனடியாக இந்த வழக்கு சந்தமந்தமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி உடனடியாக இதற்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதிலிருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எட்டு கோடி தமிழர்களும் இனி இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் காவல்துறை அதிகாரிகளின் சீர்திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வாங்க நான் என்ன கேக்குறேன் சட்டத்தை கொண்டு வா தப்பு பண்ற போலீஸ்காரனை தூக்கி உள்ள போடு சஸ்பெண்ட் பண்ணு அதத்தானே நாங்க கேக்குறோம் அதுக்கான சட்டத்தை கொண்டு வாங்க அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் காசு வாங்கிக்கிட்டு பொய் வழக்கு போடக்கூடாது அதாவது தவறு செய்கிற காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்க சரியான சட்டம் தமிழகத்தில் இல்லை அதை கொண்டு வருவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் அராஜகம் செய்யும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் இனி உங்களை சுற்றி கேமரா வச்சுருக்கிறோம் எல்லா கேமராங்களையும் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பண்ணுறதோடு இல்லை உலகம் முழுக்க வெளிப்படுத்துவாங்க இதனோட அமைப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஒரு அரசியல் தலைவர்களையும் தெரு தெருவாக ஓடவிட்டது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் கூட்டமைப்பு கூட்டு முயற்சி என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்